மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறைகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறைகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவன் அழைத்தோம், திருப்பலி செலுத்திட வருகவன் அழைத்தோம், இறைகுலமே வருக, இறைகுலமே வருக. சமய மொழிகளான படிப்பினிலே சிறந்தவர் மனிதர்கள் நமக்கு இன்னும் மண்ணும் இணைந்திருக்கும் சாதி சமய மொழிகளாலே சண்டைகள் எதற்கு, படிப்பினிலே சிறந்தவர் மனிதர்கள் நமக்கு வாழும் நாட்கள் கொஞ்ச காலமே மாற்றம் காண மனங்கள் மாறுவோ. கொண்டாடுவோம் உறவினை அவர் அவர்களை மனிதம் புனிதம் அடைய உறவினை வளர்ப்போ. மனங்கள் மகிழ கரங்கள் கோர்த்து இணைந்து செல்லவோ, உறவில் மலர இறைவன் உறவில் சங்கமமாகிவோ. மனங்கள் மகிழ கரங்கள் கோர்த்து இணைந்து செல்லவோ, உறவில் மலர இறைவன் உறவில் சங்கமமாகிவோ. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்னை மரியாவை இரக்கத்தின் அரசி, இரக்கத்தின் கண்ணாடி, இரக்கத்தின் தாய் என்று பலவாறு நாம் போற்றி புகழ்கிறோம். இன்று வியாகுல தாயாக எம் காற்றாடிமலை பங்கில் காட்சியளிக்கும் அன்னையின் பெருவிழா திருப்பலியினை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள ஆயர் அவர்களையும் குருக்களையும் மற்றும் அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் பங்கு மக்கள் சார்பாக வரவேற்கின்றோம். இறை இரக்கத்தினை சுவைத்து அனுபவித்து இவ்வுலகிற்கு காட்டியவள் அன்னை மரி. சொல் செயல் சிந்தனை அனைத்திலும் இரக்கம் ஒன்றையே பிரகாசிக்கின்றார் அன்னை மரியாள். தலைமுறை தலைமுறையாக இரக்கத்தினை அருளினை பெற்றுக்கொண்ட அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் அன்னை சுவைத்த அனுபவித்த இறை இரக்கத்தினை வாழ்வாக்குவது கடமையாகும். அவளது புகழை நாள்தோறும் நாடுதோறும் போற்றுவது நமது பங்காகும். இவ்வாறு கடமையினை நிறைவேற்றி உரிமையினை பங்காக பெற இத்திருவிழா திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானகிரக புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்வருகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே இறைவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. உலகினில் நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகினில் நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. அவருக்கு அமைதியும் உண்டாகுதே. புகழுகின்றோம் யாமை வாழ்த்தி வணங்குகின்றோ. உமது வாட்சிமைக்காக நன்றி நவிழ்கின்றோ. ஏக மகனாக ஜெனித்த எம் இயேசு கிறிஸ்துவே. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக.
வரலாம் எம் இறைவா இறைவனின் தம்மறியே பாவமுக்குவரே எம்பேலிறங்குவீரே பாவமுக்குவரே தந்தையின் வலப்புறம் அமர்ந்து எம்மை ஆள்பவர் நீரே பரிசுத்த ஆவியுடன் தந்தையின் பாட்டியில் உள்ளவனீரே பரிசுத்த ஆவியுடன் தந்தையின் பாட்டியில் உள்ளவனீரே ஆமீன் 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 ஜிபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா தம் மகனின் சிலுவை அடிவில் நின்று அவருடைய பாடுகளில் பங்கேற்கும் அளவிற்கு மரியன்னைக்கு ஆற்றல் அளித்தீரே. நாங்கள் அந்த அன்னையோடு கிறிஸ்துவின் பாடுகளில் நாளும் எங்களை இணைத்து அதன் வழியாக உயிர்ப்பின் வாழ்வு வாழ செய்தருளும். உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் இரக்கத்தை உலகுக்கு கொணர்ந்தவர் அன்னை மரியாள். கடவுளின் இரக்கத்தை பரிவை பெறுவது கோடி கோடியாக கொட்டினாலும் கிடைக்காத மிகப்பெரிய பொக்கிசம். இத்தகைய கடவுளின் பரிவை இரக்கத்தையும் விடுதலை பயண நூலில் மோசே எவ்வாறு பெற்றுக்கொள்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் வழியாக கேட்டு மகிழ்வோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 33:17-23 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் மோசேயிடம், நீ கூறியபடியே நான் செய்வேன், ஏனெனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய், மேலும் பெயர் உள்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார். அப்போது மோசே, உம் ஆட்சியை எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற, அவர் என் நிறையழகை உன்முன் கடந்து போக செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன்முன் அறிவிப்பேன், யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார். மேலும் அவர், என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது, ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார். பின்பு ஆண்டவர், இதோ எனக்கருகில் ஒரு இடம், இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்றுகொள், என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன், நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன், பின்பு நான் என் கையை அகற்றுவேன், நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ காண மாட்டாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Thank you.
இல்லாமல் போனாலே என்னாவேனோ, நீ இல்லாமல் நான் இங்கு என் செய்வேனோ. வழியில் நின்றே உன்னில் தஞ்சம் தந்தாய், என்னை தாங்கும் எங்கே, என்னை தாங்கும் என் தேவனே, என்னை தாங்கும் என் இயேசுவே, மலரை நான் ரசிக்க செய்தா, சோகம் மறக்கவும் வசந்தம் தந்தா, சோலை மலரை நான் ரசிக்க செய்தா, சோகம் மறக்கவும் வசந்தம் தந்தா, தாயை என்று நினைத்தேன் அன்று உம் விசுவாச ஒளி தந்து நிறுத்தி சென்றோடி, என்று நினைத்தேன் அன்று உம் விசுவாச ஒளி தந்து நிறுத்தி சென்றார், என்னை தாங்கும் என் இயேசுவே, என்னை தாங்கும் என் தேவனே, ஓ
பிரிந்தாலும் என்னை தாங்கும் என் தாயே, என்ன நிலை மாறி தடுமாறி வாழ்ந்தாலும் உன்னதரம் ஒன்றே போகும். உன்னை காணாமல் போனாரு என்னாவேனோ, நீ இல்லாமல் நான் இங்கு என் செய்வேனோ. வழியில் நின்றே உன்னை தஞ்சம் தந்தாய், கல்லை முள்ளில் இவன் துணையாய் வந்தாய், என்னை தாங்கும் எங்கே, என்னை தாங்கும் என் தேவனே, என்னை தாங்கும் என் இயேசுவே. இரண்டாம் வாசக முன்னுரை. மகிழ்ச்சி என்னும் ஆடை அணிந்து, இரக்கம் என்னும் மகுடம் சூடி, இயேசுவைப் போல வாழ இரண்டாம் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இவ்வுலக வாழ்வில் மறு உலகை அடையும் வழிகளை நமக்கு கற்பிக்கும் இறை வாசகத்தினை கவனமுடன் கேட்போம். தூய பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9 இறை வசனங்கள் 10-18 வரை. அது மட்டுமல்ல, நம் மூதாதையாகிய ஈசாக்கு என்னும் ஒரே மனிதர் மூலமாக ரெபேக்கா குழந்தைகளை பெற்றார். குழந்தைகள் பிறக்கும் முன்பே அவர்கள் நன்மையோ தீமையோ செய்யும் முன்பே மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அவ்வாறே யாக்கோவுக்கு அன்று நான் அன்பு காட்டினேன், ஆனால் ஏசாவை வெறுத்தேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இதிலிருந்து கடவுள் மனிதரை தேர்ந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. இத்திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின்படியின்றி அழைக்கும் கடவுளுடைய செயலின்படியே நிறைவேறுகிறது என்பது தெளிவாகிறது. அப்படியானால் என்ன சொல்வோம்? கடவுள் நேர்மையற்றவரா? ஒருபோதும் இல்லை. ஏனெனில் அவரே மோசையிடம், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் என்றார். ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது. பார்வோனுக்கு மறைநூல் கூறுவதும் இதுவே, உன் வழியாய் என் வல்லமையை காண்பிக்கவும் என் பெயரை நாடெங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்கச் செய்தேன். ஆகவே கடவுள் தம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார், வேறு சிலரை கடின உள்ளத்தினர் ஆக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா மக்க நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆண்டவரும் ஓடிருக்கிறார். பெண்களிலே நீ தேறு வச்சு ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பாரா? தூய மத்தேயு எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 13-21 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையானபோது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். இயேசு, அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்கள் புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்துவின் செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, வியாகுல அன்னையின் விழாவை கொண்டாடுவதற்காக நாம் இந்த திருத்தலத்திலே வந்திருக்கின்றோம். இது இத்தகைய சிறப்புமிக்க இடமாக மாறியது. இறையன்னை இறைவனின் இரக்கத்தை நமக்கு பெற்றுத் தருகின்ற தலமாக மாறி இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கின்றவருடைய வாழ்வு, அர்ப்பண வாழ்வை நினைப்பூட்டுகின்ற திருத்தலமாக அமைந்து நாம் இன்று நினைவு கூறுகின்ற முதல் இந்திய பொதுநிலையினரும் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தவருமாக இருந்த தேவசாயம் பிள்ளையோடு தொடர்புபடுத்தி இந்த பெருவிழாவை இந்த திருத்தலத்திலே மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவில்லை, இத்திருவிழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய இரக்கம் நிறைவாக உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும், நாம் விழா கொண்டாடுகின்ற
நம் வியாகுல அன்னை நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேச வேண்டும் என்றும் நாம் நினை கூறுகின்ற இத்திருத்தலத்தின் புனிதர் என்று நாம் மறைச்சாட்சி என்றும் போற்றுகின்ற தெய்வ சகாயம் பிள்ளையுடைய பரிந்து பேசுதலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க இந்த திருப்பலியின் வழியாக இறைவனை வேண்டுவோம். உங்கள் அனைவருக்கும் முதலிலே திருநாள் வாழ்த்துக்களை கூறி இன்று நாம் கேட்ட வாசகங்களை மையமாக வைத்து ஒரு சில நிமிடங்கள் இறைவனின் இரக்கத்தையும் கருணையையும் பரிவையும் நினைவு கூறுகின்றவர்களாக அதன் பயனை அடைந்து நாமும் மகிழ்ச்சி அடைகின்றவர்களாக வாழ வரம் தர நம் சிந்தனையை இறைவன்பால் எழுப்புவோம். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்திலேயே மோசே இறைவன் இறைவனை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டவராக மாறுகின்றார். விவிலியம் நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பது போன்று படைக்கப்பட்ட நமது முதல் பெற்றவர்கள் இறைவனுடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்ந்தார்கள். அவரை கண்டு மகிழ்கின்றவர்களாக படைப்பின் நோக்கமே இறைவனுடைய திருமுக தரிசனம் கண்டு மகிழ்வது என்றிருந்த பொழுது அத்தகைய மகிழ்ச்சியில் வாழ்ந்த அவர்கள் இறைவன் கொடுத்த சோதனையில் தவறிவிட்டதனாலே அவரை விட்டு அகன்று விடுகின்றவர்களாக தங்களையே மறைத்துக் கொள்கின்றவர்களாக ஆண்டவர் அவளை சந்திப்பதற்காக வந்தபொழுது பேர் சொல்லி அழைத்த பொழுதும் கூட அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்கின்றவர்களாக மாறினார்கள். ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தவறு செய்துவிட்டோம் என்று சொல்வதை விட அதிகம் இழிவான தாழ்வான வார்த்தைகளை சொல்கின்றார்கள். நாங்கள் ஆடையின்றி இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். எத்தகைய இழிவான செயலுக்கு தங்களை ஆளாக்கிக் கொண்டார்கள் என்று சொல்வதை தவறு செய்ததனால் இறைவனுடைய பிரசன்னத்திலிருந்தே அகன்று விடுகின்றவர்களாக மாறுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதன் காரணம் தாங்கள் இறைவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்ததனர். இறைவனையே காண்பதற்காக அவருடைய திருமுகம் கண்டு மகிழ்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றவர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் அந்த நிலையை அடைகின்றவரை இவ்வுலகில் முழுமையான நிம்மதி பெற்றவர்களாக வாழ முடியாது என்பதை தெளிவாக அறிந்திருக்கின்றோம். அதனாலேதான் அத்தகைய நிலையை நாம் திரும்பவும் அடைந்து கொள்வதற்காக இறைவன் தம் மகனியே நம் முதல் பெற்றவர்கள் செய்த தவறினால் வந்த தண்டனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அது கொண்டு வந்த சாவிலிருந்து நம்மை மீட்பதற்காக நம்முடைய பாவங்களுக்கு அவரே பரிகாரம் செய்வதற்காக நம் குறைகளையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு பாடுபட்டதை நினைவுபடுத்தவும் அதில் பங்கு பெற்றவராக இருந்த கன்னிமரியை நினைவுகூர்ந்து வியாக்குலன்னையாக விழா கொண்டாடி அன்று அவர் வழியாக நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் என்ற மனநிலையோடு இவ்வுலகில் வாழ்வதற்காக அழைக்கப்படுவதை நினைப்பூட்டுகின்ற பெருவிழா இது. அந்த மனநிலையிலே அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுளின் அருள் பெற்றவர்களாக நாம் வாழ்வதற்காக நம்மை புனிதப்படுத்துவதற்காக இந்த திருத்தலத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம். எத்தனையோ நிகழ்வுகள் அற்புதங்கள் இந்த இடத்தில் நடைபெறுவதை நம்புகின்றவர்களாக அதை போன்று நாமும் பயன்பெற முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக நாமும் வந்திருக்கின்றோம். யார் இறைவனுடைய அருளையும் கருணையும் இரக்கத்தையும் பெற முடியும் என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்துகின்ற ஆண்டவர் நற்செய்தியின் வழியாக நாம் கேட்ட ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தின் வழியாக எப்படி அதை நமக்கு நினைப்பூட்டுகின்றார் என்று நாம் எண்ணி பார்ப்போம் என்றால் இந்த ரோமியருக்கு எழுதிய திருமத்தில் 8 சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் இறைவனுடைய மீட்பு நாம் பெறுவதோடு மட்டுமன்று இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துமே மரங்களும் விலங்குகளுமே தன் பலனை முழுமையாக மற்றவர்களுக்கு வழங்க முடியாத நிலையில் இருப்பதும்
அவைகளெல்லாம் இறைவன் கிறிஸ்து தருகின்ற மீட்பினால் மட்டும்தான் பெற முடியும் என்பதை தெளிவாக உணர்த்துகின்ற வார்த்தைகளை நாம் கேட்டோம். இறைவன் கொண்டு வந்த மீட்பு, நாம் அதை பெற்றுக் கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பு, அதை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்று சிந்திக்கின்றவர்களாக நாம் தூண்டப்படுகின்ற பொழுது இறைவனுடைய அருள் கொடைகளை நாம் பெறுவதற்கு நம்முடைய தவறுகள் பாவங்கள் தடையாக இருப்பதை உணர்ந்து கொள்கின்றவர்களாக மாற வேண்டும். இறைவனுடைய இரக்கத்தை இவ்வுலகிற்கு கொண்டு வருவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட கன்னிமரியால் அமல உறுப்பவியாக பிறக்கவும், அதனால் ஆண்டவரையே இவ்வுலகிற்கு கொண்டு வருகின்ற கருவியாக செயல்படவும், அவருடைய உறவில் நாம் நிலைத்திருப்பதற்காக தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசுகின்றவராகவும் இருக்கின்றார் என்ற உண்மையை உணர்ந்து வாழ்கின்றவர்களாக நாம் செயல்படவும் இறைவன் நமக்கு அருள் தந்து கொண்டே இருக்கின்றார். எத்தகைய இறைவன் இரக்கமும் பரிவும் உடையவராக ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை இன்று சொல்லப்பட்ட நற்செய்தியில் சொல்லப்பட்ட ஒரே நிகழ்ச்சியின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று வந்திருந்தார்கள். அவருடைய சொற்படி நடப்பதற்காக விரைந்து வந்தவர்கள் அவர் பாலைவனத்திற்கு சென்ற பொழுதும் கூட, தனியாக தந்தையோடு ஜெபிப்பதற்காக செல்கின்ற பொழுதும் கூட, அவரை பின்தொடர்ந்துகின்ற மாபெரும் கூட்டம், மாலையானதும் சீடர்களே வந்து சொல்கின்றார்கள் இந்த இடத்தில் இவர்களுக்கு உணவு கிடைக்காது, அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களிடத்திலே சொன்ன வார்த்தைகள், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது அன்புக்குரியவில்லை, வழக்கமாக நாம் சொல்லுகின்ற விளக்கத்தை விட ஒருவேளை சிறிது வித்தியாசமாக நான் சொல்ல விரும்புகின்றேன், உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது என்று கேட்டார். அப்போஸ்தலர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள், எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் ரெண்டு மீன்கள் தான் இருக்கின்றன என்று சொன்னார்கள். அதை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஆசீர்வதித்து பகிர்ந்து கொடுங்கள் என்று சொன்னார். பிட்டு கொடுத்ததை கொடுத்த பொழுது மிகுதியாக இருந்தது 12 கூடை நிறைய, 5000 பேர் வயிறாறு உண்டார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இந்த அற்புதமான நிகழ்ச்சியாக சொல்லப்பட்டது. அவர்கள் மீது காட்டிய இரக்கத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்களை பகிர்ந்து கொள்கின்ற மனப்பான்மை படைத்தவர்களாக இறைவன் அவர்களை மாற்றினார் என்று சொன்னார். ஒவ்வொருவரும் வைத்திருந்த உணவுப் பொருட்களையே பகிர்ந்து கொள்கின்றவர்களாக மாறுகின்ற அற்புதமான மனநிலையை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்வதும் உண்டு. இப்படி விளக்குகின்ற இந்த அற்புத நிகழ்ச்சியை பற்றி சொல்கின்ற பொழுது, அப்பத்தை ஆசீர்வதித்து அதை பல்கை செய்தார் என்று சொன்னால், அங்கிருந்த மக்களையும் ஆசீர்வதித்து பகிர்ந்து கொள்கின்ற மனப்பான்மையை அவர்களுக்கு வழங்கினார் என்றும் நாம் சிந்திக்கின்ற மனப்பான்மை படைத்தவர்களாக மாறுகின்ற பொழுது இந்த பகிர்வு மனநிலை இறைவனுடைய ஆசீரை தருவதாக அமைய வேண்டும் என்றால், நம்மிடம் இருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்ற மனப்பக்குவம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதை குறிப்பாக நாம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்ற நாளாக இது மாறட்டும். அன்புக்குரியவர்களை, நிச்சயமாக நாம் அதை உணர முடியும். நம்முடைய வாழ்விலே நமக்கு இறைவன் தந்திருக்கின்ற திறமைகள் உடைமைகளை பகிர்ந்து கொள்கின்ற மனப்பக்குவம் நாம் எல்லாருக்கும் வருகின்ற பொழுது தனக்கென்று அதை பதுக்கி வைக்கின்றவர்களாக மாறுகின்ற நிலையிலிருந்து பகிர்ந்து கொள்கின்ற மனப்பக்குவம் படைத்தவர்களாக நாம் மாற முடியும். இறைவனுடைய இரக்கத்தை நிறைவாக பெறுவதற்கான வரத்தை நாம் சிறப்பாக பெறுவதற்கு வாய்ப்பு பெறுகின்ற இந்த நல்ல நாளிலே, அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். இத்தாலியர்களுக்கும் அபிசேயர்களுக்கும் போராட்டம் நடந்த பொழுது இந்த அபிசியா நாட்டு மன்னர் சில இத்தாலியர்களை சிறைபிடித்து தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு சென்று சிறையில் அடைத்து வைத்திருந்தார். அப்பொழுது ஒரு இத்தாலியிலிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. என்னுடைய மகன் சிறைப்படுத்தப்பட்டவர்களில் ஒருவர், நான் அவருக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கன்னிமரியிடம் சென்று மெழுகு வர்த்தியை ஏற்றி வைத்து அவர் விடுதலை பெறுவதற்காக ஜெபிக்கின்றேன். உமது இரக்கம் என்னுடைய மகனுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதியிருந்தார். சிறையில் இருந்தவர்களை அழைத்த அந்த அரசன் பெரோக்
கடிதத்தை உரக்க குரல் கொடுத்து அவரே வாசித்து அந்த சிறைப்பட்டவரை பார்த்து சொல்வார், உன்னுடைய தாயின் கடிதம் இது, நீ இன்று விடுதலை பெற்றவனாக மாறுகின்றாய், அவர் உனக்காக ஜபிப்பதை உணர்கின்ற நான், அந்த கன்னிமரியால் எனக்காகவும் தொடர்ந்து ஜபிப்பதனாலே அவர் என்னுடைய தாயாகவும் உனது தாயாகவும் உன்னை பெற்றெடுத்த தாயின் வேண்டுதலினால் உனக்கு விடுதலை வழங்கப்படுகின்றது என்று சொன்னதோடு மட்டுமல்ல, உனது பயணத்திற்கான உதவியை பெற்றுக்கொள் என்று சொல்லி உதவி செய்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, எப்படி இறைவனின் அன்னையின் பரிந்து பேசுதல் சிறைப்பட்டவர்களுக்காக, தவறு செய்தவர்களுக்காக, தவறுகளை உணராமல் வாழ்கின்றவர்களுக்காக, தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் அதை மறைப்பவர்களுக்காக, பிறர் மீது பழி சுமத்துகின்றவர்களாக இருக்கின்றவர்களுக்கு கூட இறை எண்ணெயின் பரிந்து பேசுதல் தொடர்ந்து உண்டு என்ற நம்பிக்கையை தருகின்ற இந்த பெருவிழா நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் மனநிறைவும் தர வேண்டும் என்றால் அந்த மனநிலை நம் குறைகளை ஏற்றுக்கொள்ள, நாம் இறை எண்ணெயின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அவரது இரக்கத்தை, இறைவனது இரக்கத்தை அவருடைய பரிந்துரையால் பெற முடியும் என்ற நம்பிக்கையுடையவர்களாக வாழ இந்த திருவிழா நாம் பங்கெடுத்து பலி ஒப்புக் கொடுக்கின்ற இந்த நிகழ்ச்சி இறைவனையே திருவுணவாக பெற்றுக் கொள்வதற்காக. அந்த 5000 பேர் உணவுண்டார்கள், வயிறார உண்டார்கள். இன்று நாம் அனைவருமே இறைவனையே அவரது திரு உடலையே உணவாக உண்டு மன்னிப்பு பெற்றவர்களாக மட்டுமல்ல, அவருடைய உடனிருத்தலால் நம்முடைய வாழ்வில் இறைவன் தந்த நெறிமுறைகளில் நிலைத்திருப்பவர்களாக செயல்பட வரம்பெற முடியும் என்ற நம்பிக்கையுடையவர்களாக வாழ நம் ஒவ்வொருவருக்கும் அறைகூல் வழங்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, தவறுகளினால் பலவீனங்களினால் இறைவனுடைய சிறப்பு அருள் கொடைகளை பெற முடியும் என்று சொல்வதற்காக அமெரிக்காவிலே நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி. இறையன் மீது பற்றுதல் வைத்திருந்தவராக இருந்த ஒரு இளைஞன் தன் அறையிலே வியாகுல அன்னையின் சிறிய சுரூபத்தை மேசையின் மீது வைத்திருந்தான். ஒரு நாள் தூங்குகின்ற பொழுது அவனுக்கு ஏற்பட்ட திடீர் பயங்கரமான சோதனையினாலே தான் விரும்பிய ஒரு தவறு, அவன் விரும்புகின்ற ஒரு மனநிலையோடு அங்கிருந்து தவறுகளை செய்வதற்காக புறப்பட்டான். அவன் கதவை திறந்து வெளியே வருகின்ற பொழுது அவன் பின்னாலே ஒரு குரல் அமைதியாக உறுதியான குரல் கேட்டது, நீ எங்கே செல்கின்றாய், என் இதயத்தை பிளந்த இந்த பாலை நீ எடுத்துக்கொண்டு செல், என் மகனை திரும்பவும் குத்தி நீ சாகடிக்க வேண்டும் என்று சொன்ன குரல் கேட்டதும் அவன் திரும்பி பார்த்தான். கன்னிமரியின் இதயத்தை பிளந்திருந்த அந்த பால் அங்கே காணப்படவில்லை. மனம் வருந்தியவனாக திரும்பி வந்தான், மன்னிப்பு கேட்டான், இறையனின் இரக்கத்தை பெற்றான். அந்த வாள் திரும்பவும் கன்னிமரியின் இதயத்தை பிளப்பது போலவே நாம் வியாகுலனின் சுரூபத்தை பார்க்கின்றோமே, அதேபோல் திரும்பவும் அமைந்திருந்த ஒரு நிலை. அற்புதமான வகையிலே நம்மை தடுத்தாடிக் கொண்ட இறையனின் பரிந்து பேசுதல் இங்கு உண்டு என்ற நம்பிக்கையுடையவர்களாக வாழ்வோம். ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை சுதன் துய ஆவியுமா நம்மில் உறவுடன் வாழ்கின்றார். Thank you.
செயல் பாடுபட்டார், கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் போய் தேடந்தார், மரணத்தின் மேலே பேட்டி வந்தார். நம்புகிறோரத்தின் உயிர்ப்பை அருவாரே வாத்த பொருளாய் தம்புவராகும் நமக்காக பறித்து பேசுகின்றார். இந்த திருத்தலத்தில் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து சுட்டுக் கொல்லப்பட்ட மறைச்சாட்சி தேவ சாகயம் நமக்காக பறித்து பேசுகின்றார். அந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்து அவரிடம் இறந்து மன்றாடுகின்ற வரங்களை பெற முடியும், இரக்கத்தை பெற முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நம் தேவைகளை இறைவனிடம் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நினைத்தின் ஊற்றே எம் இறைவா, இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது
உம்மை உணர, அன்பு செய்ய, நல்லறிவும் ஞானமும் பெற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளின் பேரன்பினை உணர்ந்து இயேசுவை பின்பற்றி அன்னை மரியின் மீது அளவுக்கு அதிகமான பக்தியும் நம்பிக்கையும் வைத்து எங்கள் இதயத்தில் உயிர் துடைப்புடன் வாழும் தேவசகாயம் பிள்ளைக்கு அவர் மேற்கொண்ட துன்பத்தினையும் இரக்கத்தினையும் முன்னிட்டு விரைவில் புனிதர் பட்டம் கிடைக்க வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தேவர்களுக்காக ஜெபிக்கின்ற நேரம், அதிலும் சிறப்பாக இந்த திருப்பலியில், இந்த திருவிழா திருப்பலியில் பங்கெடுக்கின்றவர்களில் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய சிறப்பு இறக்கமும் அருளுதவும் தேவையோ அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். பிறருக்காக ஜெபிப்பது நமக்கும் நிரம்ப அருள் கொடைகளை பெற்றுத் தருகின்றது என்பதை உணர்ந்தவர்களாக மௌனமாக நம் தேவைகளையும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்றவர்களில் ஆண்டவருடைய உதவி யார் யாருக்கெல்லாம் அதிகம் தேவையோ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமும் பரிவும் நிறைந்த இறைவா, நீர் எங்கள் மீது காட்டுகின்ற அன்பும் பரிவும் உம் திருமகனையே உலகிற்கு அனுப்பி எங்களை தண்டிப்பதற்கல்ல மீட்பளிப்பதற்காக அனுப்பப்பட்டதை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். நாங்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்த கருத்துகள் வேண்டுதல்கள் உமக்கு ஏற்புடையதாக மாறி அது எங்கள் வாழ்நாளில் உம்மை புகழ்ந்து போற்றுவதற்கும் நீர் தருகின்ற மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பதற்கும் துணையாக இருக்க உம்மை இறந்து வேண்டுகின்றோம். உம் திருமகனை உணவாக இத்திருப்பலியில் பரவிருக்கின்ற நாங்கள் எல்லோரும் அவரோடு என்றும் ஒன்றித்திருப்பதனால், அவர் எங்களோடு இருப்பதனால் குறையற்றவர்களாக வாழ நாங்கள் வரம் பெற முடியும் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஆண்டவராக அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடும் இனிய பாடு இறைவா உமக்காக, இதயம் பாடும் இனிய பாடு இறைவா உமக்காக, நினைத்தேன்
தர அனைத்தும் பொன்னன் நிறையம் பாடும் இனிய பாடல் இறைவாவும் கணிந்த கனிகளும் கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே இறையும் பாடும் இனிய பாடல் இறைவாவுமத்தால் இகத்தில் வாழும் படைப்பு யாவும் அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பரிய நம் தந்தையாக இறைவனேற்றி அவர் தருகின்ற திருவுணவில் பங்கு பெற்று அவருடைய உடனிருத்தலால் உள்ள உறுதியும் உடல்நலமும் பெற்று வாழ வரம் பெற வேண்டும் என்று நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். ஆண்டவத்தம் திருப்பேரின் புரட்சிக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நமது நாளுக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை நடத்தாமங்களுக்காகவும் நமது கை நின்று புகழ்ச்சி கொலை ஏற்றுக் கொள்வாராக. இறைக்கமிக்க இறைவா, உம் மகனின் கல்வாரி பணியின் மீது சிலுவையணியில் நின்ற அன்னை மரியாள் தம் மகனின் பணியோடு தம்மையும் சேர்த்து ஒப்பு கொடுத்தார். அதே பலியை அருள் சாதன முறையில் கொண்டாடும் நாங்கள் இக்காணிக்கைகளோடு எங்களையும் சேர்த்து ஒப்பு கொடுக்கின்றோம். அன்பின் இறைவா, உமது அருள் பொழிவால் எங்கள் காணிக்கைகளை அர்ச்சி தருடும். மறை சாட்சி தெய்வசாயம் ரத்தம் சிந்தி சான்று பகர்ந்த நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய வியாகுல என்னையின் திருநாளில் நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
அந்த அன்னை தூய ஆவி நடனிட்டதா உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தன் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில் நான் ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இணையராது புகழ்ந்தேற்றி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயரே தூயராதவரே பொற்றி போற்றி பொற்றி போற்றி அன்பையும் பாதையும் கொண்ட அன்பு தெய்வமே பொற்றி போற்றி பொற்றி போற்றி நான் போகியாகும் உந்த நாட்டிலோன்னே பொற்றி போற்றி 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 ஆட்சி போற்றி போற்றி போற்றி. வானக தந்தை நேர்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் அது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் அது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை தூயாவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோ. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்தியமின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என்றம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே பரபலமும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவான் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சமையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீ தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்குகந்தவராய் இந்த உலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமதரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையைக் கண்டு என்றும் மனநிறைவடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியது. விடியலின் விழிகளில் விழுந்திட்ட முதல்வர் சமத்துவ தலைவனே, வியந்துன்னை பாடுவோம் அறிவும் ஆனந்தமும் ஆணையும் ஜோதியை மலமானம் படைத்தேவும் அதிசயம் போற்றுவோம். உரிமையினமுதமே கருணை படலே தனி பெரும் இனியோனே கற்பகத்தருவே, உறவின் பாலங்கள் உலகினில் வளர்க்கவே தூபவுறு பூனை தெய்வம்
தோழமை தேடுவோம். இமை பொழுதேனும் வருவாயேகனி, வேதமி வேந்தனி, புது ஒளி தரவே தனி பெரும் கடலே, ஆதியே அந்தமே தீப ஒளி வளசேவும் யாகநெறி நிலை போ. தீப அஞ்சலி தூப அஞ்சலி மலரஞ்சலி, தீபாஞ்சலி தூபாஞ்சலி மலரஞ்சலி. இறை மகனே சுனமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோ. உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பு வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு முழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். எங்கள் மேல் தயமாயும் பாவம் போக்கும் தேவசமரியே, எங்கள் மேல் தயமாயும் உலகி பாவம் போக்கும் தேவசமரியே, எங்கள் மேல் தயமாயும் இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும்
இத்திருவிருந்தின் வழியாக தன்னை நமக்கு உணவாக தந்து அவருடைய அருள் கொடைகளை நிரம்ப பெற்று வாழ்வில் அவரோடு என்றும் ஒன்றித்திருக்க வரம் தர நம்மில் எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனதான் கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
நமக்கும் உணவாக நீ வந்தனே. நோய் தீர்க்கும் மருந்தாக தினம் என்னை காரும். உடைந்தோர்களை மாண்பை இழந்தோர்களை பாசத்தால் அணைக்கின்ற உணவாகவா என் துணையாகவா என் மனவானிலே என் சொந்தமாகவான் உணவாகவான் என் துணையாகவான் இழந்து வந்தான் இறைவனை படி என்றும் தங்கிடுவார் எந்த நாவில் தினம் வந்திடுவார் எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார் திருவடி வந்தா
பெண்ணின் அருள் என்னில் பொழிந்திடுவா, கண்ணின் மணி என்னை காத்திடுவா. என்னில் பொழிந்திடுவா, கண்ணின் மணி என்னை காத்திடுவா. என்றும் இசை தீடுவேன், என்னும் அயந்திடுவா. தீரம் தீரம் நான் தருகின்றே, தீரம் தீரில் வாழ்கின்ற விருந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ச்சியிட இழந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தே விருந்தே, உன்னிடத்தில் நாளோடு இறைவனே வாதிருந்து தந்தார், இதை எங்கள் மகிழ்ந்திடத்திலிருந்து வந்தார். வளம் தந்து வாழ்வழிக்கும் தூய வியாகுல அன்னையின் அருளாலும், கரம் பிடித்து காக்கும் மறை சாட்சி தேவசகாயம் பிள்ளையனுடைய வழிநடத்துதலாலும், இறை அருளை பெற வந்திருக்கிற பங்கு மக்களே, திருப்பயணிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆயரவர்களுடைய பெயரால் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உரைத்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய இந்த விழா மகிழ்விலே திருப்பலிகளை தலைமையேற்று நமக்காக நம்முடைய பாசமிகு ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியஸ் அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். இந்த விழா திருப்பலியிலே ஆயர் அவர்கள் தலைமையேற்றது, நமக்காக ஜெபித்தது பெருமைக்குரிய ஒன்று. அருளாளர் தேவசகாயம் பிள்ளையின் மீதும் இந்த திருத்தலத்தின் மீதும் ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள் நம்முடைய ஆயர் அவர்கள். ஏறக்குறைய 260 ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னுடைய இன்னுயிரை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணம் செய்த அருளாளர் தேவசகாயம் பிள்ளைக்கு அருளாளர் என்கிற அந்த உயர் நிலையை திருச்சபை கொடுப்பதற்கு பல வழிகளிலே பல கதவுகளை தட்டி அந்த ஒரு நிலைக்கு உயர்த்திய பெருமை நம்முடைய ஆயர் அவர்களை மட்டுமே சாரும். அந்த அளவுக்கு முழுமையாக நம்முடைய அருளாளர் தேவசகாயம் பிள்ளையின் மீதும் இந்த திருத்தலத்தின் மீதும் முழுமையான அக்கறையும் ஆர்வமும் கொண்ட பாசமிகு ஆயரவர்களாக நம்மோடு எப்போதும் உடனிருக்கிற ஆயரவர்கள் இந்த விழா பலியிலே நமக்காக ஜெபித்தமைக்காக பங்கு மக்கள் திருப்பயணிகள் உங்கள் அனைவர் சார்பாக சிறப்பான நன்றியை உரைத்தாக்கிக் கொள்கிறேன். இந்த விழா பலியிலே நம்மோடு இணைந்து ஜெபித்த அருட்தந்தையர்களுக்கு நன்றிகளை உரைத்தாக்குகிறோம். ராஜாவூர் திருத்தல பங்கு தந்தை அருட்தந்தை மதன், நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஃபெலிக்ஸ், அருட்தந்தை பெஞ்சமின் ஆயர் அவர்களுடைய செயலர் அருட்தந்தை யூஜின் ராய், அருட்தந்தை சேல்ஸ் ஆகிய ஒவ்வொருவருக்கும் உங்கள் அனைவர் சார்பாக சிறப்பான நன்றியை உரைத்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய இந்த விழா நாட்கள் முழுவதும் வழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்தையும் முழுமையாக ஒருங்கிணைத்திருக்கிற நம்முடைய தூய அந்நாள் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் இந்த நாளிலும் திருவிழா முழுவதும் மிகச்சிறப்பாக அனைத்திலும் பங்கு கொண்ட பங்கு மக்கள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான
நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிற பங்கு அருட்பணி பேரவையினர், திருவழிபாட்டுக் குழுவினர், பாடகர் குழுவினர், பீடச்சிறார், ஆலய பணியாளர்கள், திருத்தல சுகாதார பணியாளர்கள், திருத்தல திருப்பணி பொருள் நிலையத்தினுடைய பணியாளர்கள், பேரூராட்சி தலைவர், செயல் அலுவலர், துப்புரவு தொழிலாளர்கள், நீர் பகிமானம் செய்பவர்கள், காவல்துறையினர், மின்வாரியத்தினர், வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர், போக்குவரத்து கழகத்தினர் மற்றும் இந்த விழா நாட்களிலே சிறப்பாக ஒலி ஒளி அமைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிற கதிர் சவுண்ட்ஸ் காவல் கிணறு, அதனுடைய உரிமையாளர், பொறுப்பாளர்கள், பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றியை உங்கள் அனைவர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலிக்கு பிறகு சிற்றுண்டி அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் முழுமையாக பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதை நமக்கு நன்கொடையாக கொடுப்பவர்கள் ஆர்எல் வாய்மொழி திரு செல்வம் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நேற்றைய நாளிலே தேர் அலங்காரம் செய்தவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். வானவேடிக்கை நன்கொடை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகள். கொடி நன்கொடையாளர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து 7 மணிக்கு மலையாள திருப்பலியும், 8:30 மணி, 10:30 மணி, 12 மணி இந்த நேரங்களிலே ஆலயத்திலே தமிழில் திருப்பலியும் நடைபெறும். இந்த விழா பலிகளிலும் முழுமையாக பங்கேற்று அன்னையினுடைய அருளையும் அருளாளர் தேவசகாயம் பிள்ளையினுடைய வழிநடத்தில் வெளியாகிற ஆற்றலை பெற்ற மக்களாக நாம் இந்த இடத்திலிருந்து முழு ஆசிரி பெற்றவர்களாக கடந்து செல்வோம். பிற்பகல் 3 மணிக்கு அன்னையினுடைய தேர் பவனி நடைபெறும். இரவு 10 மணிக்கு தேவா கலைக்குழுவினர் வழங்குகிற மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை வரலாற்று நாடகம் நடைபெறுகிறது. அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டுமாக அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கிறேன். திருப்பயணிகளுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் காலை 11 மணிக்கு மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை நவநாள், தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. இந்த விழா அந்த திருப்பலிகளிலே, நவநாள் திருப்பலிகளிலே பங்கு கொண்ட மக்கள், பங்கு கொள்ளுகிற மக்கள் ஏராளமானோர். அற்புதங்களையும் அதிசயங்களையும் அருளாளர் வழியாக, அன்னையின் வழியாக பெற்றுக்கொள்வோர் ஏராளமானோர். ஏனென்றால் இந்த இடம் புண்ணிய பூமி. நம்முடைய அருளாளர் தன்னுடைய இரத்தத்தை கிறிஸ்துவுக்காக காணிக்கையாக்கிய புனிதமான இடம். எனவே இந்த இடத்திலே அருளாளரின் வழியாக, அன்னையின் வழியாக வேண்டுதலோடு வருகிற ஒவ்வொரு மக்களுமே இறை ஆசிரை பெற்றவர்களாக, வாழ்வை பெற்றவர்களாக கடந்து செல்லுகின்றனர். அதற்கு எத்தனையோ பேர் சாட்சிகளாக இருக்கின்றார்கள். எனவே நவநாள் திருப்பலிகளிலும் மற்ற திருப்பலிகளிலும் முழுமையாக பங்கெடுத்து இறை ஆசிரை பெறுவோம். தொடர்ந்து வியாகுலன்னையும் அருளாளர் தேவசகாயம் பிள்ளையும் என்றென்றும் நம்மோடு உடனிருப்பார்களாக. நன்றி மன்றாட்டிற்கு எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. இறைவா, மீட்பளிக்கும் திருமணமே உண்ட நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் பாடுகளின் புகுந்து உடனிருந்த அன்னை மரியாளை போன்று நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரிய அருள் புரிவீராக. என்று வாழும் இல்லாமல் இறைவா,
கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமாக உள்ளவராக வாழ்ந்ததால் முத்திவேறு பெற்ற மறை சாட்சியாகும் அளவுக்கு தேவசாயம் அவர்களை மேன்மைப்படுத்த திருமூலமானீரே. அவர் இறைவன் மீது வைத்த நம்பிக்கை அவரை வாழ்வு பெறுவதற்காக உயர்த்திய நிலையை உணர்கின்ற நாங்களும் துணிவோடு அவரை போன்று கிறிஸ்துவில் வைக்கின்ற விசுவாசத்தை அறிக்கையிட செய்தருளும். உம்மோடு துயாவில் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாளிடம் பிறந்த தம் திருமகன் மொழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் அருள் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக இயேசுவை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருள் காவலை இன்றும் என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் வியாகுல அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பக்தர்களோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியை மின்னக குடைகளையும் நிரம்பு பெற்று செல்வீர்களாக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாருங்கள், இறைவன் துணை
மலரை போல வந்தார் அம்மா உன் அரு ஒன்று போதும் துளிர கண்ணயவிடன் வந்து என்னை அணைப்பாங்க அம்மா தாயே அவைய குரல் கேட்பாயே இந்த நன்னாரிலும் துணை வேண்டினோ அம்மா அபய குரல் கேட்பாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உங்கள் திருப்பாவுக்கு நன்றி வருகிறோம் பெருமூச்சிருந்தாவியர்கள் நாங்கள் உங்களுடைய தேடத்தை காத்துக்கொண்டு உங்கள் சமூகத்திலே நிற்கிறோம் மறைத்தாட்சி தேவ சகாயம் பிள்ளையே எங்கள் இந்திய மண்ணின் மைந்தரே நீர் பல்வேறு குடும்பத்தேரங்களை பொறுமையோடு இறுதியாக நீர் உங்களை உயிரையே பலியாக்கி விண்ணகத்தின் பேரின்ப வாழ்வை இறைவனின் மாபெரும் படையாக பெற்றுள்ளே இறைவன் மக்களித்த இந்த உன்னத மகிமைக்காக நாங்கள் இறைவனை போற்றி போகின்றோம் அவருக்கு நன்றி கூறி அவரை ஆராதிக்கின்றோம் செல்வம் புகழ் பதவி போன்ற உலக பற்றுகளை நீர் திறந்தீர் இறையாற்றின் வளர்ச்சிக்காக உண்மையே கையளித்தீர் கிறிஸ்துவை மக்களுக்கு துணையுடன் போதித்தீர் இவ்வாறு கிறிஸ்து போன்ற சீடராக வாழ்ந்து இறுதியில் உயிரையே அவருக்கு காணிக்கையாக்கினீர் ரத்தனம் சிந்தி கிறிஸ்துவுக்கு சார்ந்து பகர்ந்த தேவ சகாயம் பிள்ளையே உண்மை போல நாங்களும் கிறிஸ்துவுக்கு இறுதி வரை பிரமாணிக்க வளர்ச்சிதராக வாழ்ந்து விண்ணக வாழ்வின் பேரின்பத்தை பெற்று மகிழ்ந்திட எங்களுக்காக இறைவனை மன்றாடும் மறைசாட்சி தேவ சகாயம் பிள்ளையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாசுதன் பரிஸ்தாவியின் பேராலே ஆமீன்.